ஃபுடீஸ் பக்கோடா ப்ரான் தொக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணு. பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க, அப்போது நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ரெசிபியை பார்க்கலாம். 200 கிராம்ஸ் பக்கோடா, ஒயிட் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன், தோலை பிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்திமல்லி, 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம். வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக. 1 பச்சை மிளகாவை 2 வெட்டி வச்சுக்கோங்க. தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், மிளகா பொடி 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் மூணு பத்த தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி வெட்டி வச்சிருக்க வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ அதில் நறுக்கி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம், 1 பச்சை மிளகாய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக குக் ஆகிடும். ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா. மூணு பத்த தேங்காயில் கோகோனட் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், நீங்கள் கோகோனட் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண விட்டுருங்க. தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியை தூவி விட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ண விட்டுருங்க. நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பாயில் ஆகிட்ட அப்புறம் நம்ம பக்கோடாஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ண விட்டுருங்க. டேஸ்டான பக்கோடா ப்ரான் தொக்கு ரெடி. இதை நீங்கள் சாப்பாடில், சப்பாத்தியில், தோசையில், இட்லியில் எதில் வேணால் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.